करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति श्रियम् नुमः नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः சந்தர்ணரத்னம் தஸ்மை நமோ பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எழுபத்தி ஒன்னு ஒருத்தி மகனாய் ஓரிரவில் பிறந்தான் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு கடந்த பாகத்திலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் உள்ள ஐந்தாவது அம்சத்தின் முக்கிய கதையான கண்ணபிராரின் கதையை பார்க்க ஆரம்பித்தோம் எம்பெருமான் மாயன் எப்படி மாயாதேவிக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கறத பார்த்தோம் தேவகி தேவியினுடைய கர்ப்பத்துல காலநேமியினுடைய ஆறு பிள்ளைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் உரிய காலத்திலே பிறந்தவுடன் அவர்கள் நர்கதி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேல ஏழாவது கர்ப்பம் தேவகி தரித்தவுடனே சில மாதங்கள் பிறகு அந்த கர்ப்பத்தை கொண்டு ரோஹிணியினுடைய வயத்துல கொண்டு சேர்க்கணும் என்று எம்பெருமானான மாயன் மாயாதேவிக்கு கட்டளையிட அவளும் அப்படியே செய்தாள் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் இப்போ ஏழாவது கர்ப்பம் வடிஞ்சு போயிடுத்து தேவகிக்கு அப்படின்னு கம்சனுக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப குழப்பம் இப்போ இது அர்த்த கர்ப்பம் பிரசவிக்கலையே இவ அதனால இதை குழந்தையா நம்ம கருதணுமா கூடாதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே அவன் இருக்கான் அந்த சமயத்துல லோக நாயகனான எம்பெருமான் தேவகி தேவியினுடைய கர்ப்பத்திலே புகுந்தார் என்று சொல்லுகிறார் மகரிஷி இவர் தேவகியினுடைய கர்ப்பத்துல புகுந்த பொழுது எப்படி இருந்தது வாத்தாவரணம் அப்படின்னு கேட்டா எல்லாமே அனுகூலமா மாறிடுத்தான் ருதுவானது வசந்த ருத்துவ போல இருந்துதாம் கிரகங்களெல்லாம் எல்லோருக்கும் அனுகூலமாய் நடக்கும்படியாக நிலைமையிலே இருந்தனவாம் உலகம் முழுக்க பிரகாசமாய் இருந்ததாம் அந்த பிரகாசம் எங்கேந்து வந்ததுன்னு கேட்டா சாக்சா தேவகி தேவி கிட்டேந்தே வருது துஷ்டாத்மாக்களால தேவகி தேவியை ஏறெடுத்து கூட பார்க்க முடியலையாம் அப்பேற்பட்ட ஒளி வீசறது அவகிட்டேந்து சதாத்மாக்களுக்கெல்லாம் அந்த ஒளியானது ரொம்பவும் பிரியமாகவும் ஆனந்தகரமாகவும் இருந்தனமாம் ரொம்ப ஆச்சரியமா ஜொலிக்கரா ஜாஜ்வல்யமானா அப்படிங்கிறார் மகர்ஷி ஜாஜ்வல்யமா இருக்காளாம் தேவகி தேவி எம்பெருமானை தன் கர்ப்பத்திலே தரித்திருந்த பொழுது ஒப்பற்றவளாக இருக்கிறாள் ஒருத்தியாக இருக்கிறாள் இந்த ஒருத்திக்கு மகனாக பிறக்கணும்னு எம்பெருமான் தீர்மானிச்சிருக்கான் அதனாலேயே இவள் ஒருத்தி ஒப்பற்றவள் இந்த ஒருத்தியை தேவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் கௌசல்யா தேவியும் எம்பெருமான் ராமனை கர்ப்பத்திலே வைத்திருந்தாள் ஆனா வால்மீகி ராமாயணத்துல கௌசல்யா தேவிய தேவர்கள் ஸ்தோத்திரம் மாதிரி எந்த விதமான வர்ணனையும் இல்லை அதற்கு காரணம் ராமபிரான் தானே இட்டிருந்தான் தேவர்களுக்கு இந்த அவதாரத்தில் அதிமானுஷ காரியங்கள் எதுவும் பண்ணப் போறதில்லை அதனால நான் மனிதன்தான் அப்படின்னு காண்பிக்கும்படியாக நீங்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் ஆக்ஞாபித்ததனால் தேவர்கள் ஒன்னும் செய்யவில்லை ஆனா தேவர்களுக்கு குறையாம் எம்பெருமான் இப்படி பூலோகத்துல அவதரிக்கிறதுக்கு முன்னாடி ஒப்பற்ற ஒருத்தியினுடைய கர்ப்பத்தில இருக்கும் பொழுது அந்த தேவகி தேவியை அந்த கௌசல்யை நாம் பண்ண வேண்டாமோ அப்படிங்கிற ஆசை தேவர்களுக்கு இருந்துதான் கௌசல்யா தேவி விஷயத்துல நிறைவேறாத ஆசை தேவகி தேவி விஷயத்துல நிறைவேறது தேவகியினுடைய பொலிவை பார்த்து தேவர்கள் அத்புத ஸ்தோத்திரம் பண்ணினார்களா அவர்கள் பண்ணின ஸ்தோத்திரத்துல முக்கியமா ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் அவர்கள் சொன்னார்கள் பிரசீத தேவி ஜகத் அப்படிங்கிறார்கள் அம்மா உலகத்துக்கே நீ சுபத்தை கொடுக்க கூடியவள் சுபத்தை கொடு என்கிறார்கள் ஏன்னா இந்த உலகத்தையே தரித்திருக்கும் எம்பெருமானை நீ கர்ப்பத்திலே தரித்திருக்கிறாய் அதனால பிரீத்தியுடன் இந்த கர்ப்பத்தை தரித்திருப்பாய் என்று சொன்னார்களாம் தேவர்கள் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கர்ப்பத்தை பிரீத்தியோட தான் தரித்திருப்பாள் ஆனா இந்த இடத்துல விசேஷிச்சு தேவர்கள் சொல்றதுக்கு காரணம் இது சாதாரணமான தாரணம் கிடையாது ஜகத்துக்கே ஆதாரமான சுவாமியான எம்பெருமானை தரிக்க கூடிய கர்ப்பம் அதனால மிக்க பிரீதியுடன் நீ இதை தரித்திருப்பாய் நீ ஸ்வதா வித்யா சுதா என்னும் பெயர்களை கொண்டவள் தொம் சுவாஹா துவம் சுதா வித்யா சுதா துவம் ஜோதி ரம்பரே அப்படிங்கிறார்கள் லக்ஷ்மி தேவியினுடைய பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லி தேவகி தேவியை கொண்டாடுகிறார்கள் ஏன்னா உலகத்துக்கே சம்பத்தான லக்ஷ்மி தேவிக்கே சம்பத்துன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீநிதியான எம்பெருமானை தனக்கு நிதியாக கர்ப்பத்திலே கொண்டிருந்தாள் தேவகி தேவி அதனால சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியே தோன்றினா போல தெரிகிறது உன்னை சேவித்தால் என்று கொண்டாடினார்கள் தேவர்கள் இது ஒரு பட்சம் இன்னொரு பட்சம் தேவர்கள் பலவித உபமானங்களை சொல்லுகிறார்கள் தேவகி தேவி எம்பெருமான கர்ப்பத்துல தரிச்சது எத மாதிரி அப்படின்னு கேட்டா வேதத்தை பிரணவம் எப்படி தனக்குள்ள வச்சுருக்கோ அந்த மாதிரி அப்படின்னார்கள் இத போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்து சொல்லுகிறார்கள் தேவர்கள் இந்த ஸ்துதியில இதுல இருந்து பல நீதி விஷயங்களும் நமக்கு தெரிகிறது அது என்ன என்னன்னு பார்ப்போம் எதை போல இருக்கிறது தேவகி எம்பெருமானை கர்ப்பத்திலே தரித்து கொண்டிருப்பது அப்படிங்கறதுக்கு பல உபமானங்கள் அதுல முதல் பிரணவம் எப்படி வேதத்தை தன்னுடைய கர்ப்பத்துல வச்சிட்டு இருக்கோ அதை போல அப்படின்னார்கள் அடுத்தது வேதங்கள் எப்படி யாகங்களை தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறதோ அதை போல தேவகி தேவி எம்பெருமானை வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னார்கள் அடுத்தது இந்த யாகங்கள் எப்படி தான் கொடுக்கக்கூடிய பலன்களை உள்ளடக்கி கொண்டிருக்கின்றனவோ அதே போல தேவகி தேவி தனக்குள்ளே எம்பெருமானை வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா இது மூன்றாவது அடுத்தது சொல்றா அரணிக்கட்டையானது கட்டையானது எப்படி அக்னிய தனக்குள்ள வச்சுருக்குமோ அத போல தேவகி தேவி எம்பெருமான அப்படின்னா அதுக்கு மேல பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய சுசைகள் பணிவிடைகள் எப்படி ஞானத்தை தனக்குள்ள கர்ப்பமா வச்சுருக்குமோ அந்த மாதிரி தேவகி தேவி எம்பெருமான வச்சுருக்கா அப்படின்னு சொல்றா ரொம்ப முக்கியமான விஷயம் பெரியவர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு சிஷியர்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும் அதுவே அவர்கள் பெரும் ஞானத்துக்கு ஹேத்துவாக ஆகும் அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண 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 ஆச்சாரியன் பிரீத்தி அடைஞ்சி ஞானத்தை கட்டாட்சத்தினாலேயே ஊட்டிடுவார் அந்த சிஷியனுக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை உள்ளடக்கி வைத்திருக்குமாம் பெரியோர்களின் கைங்கர்யம் அதை போல தேவகி தேவி எம்பெருமானை தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு அழகா சொல்றார் அதே போல நீதி சாஸ்திரம் எப்படி நயத்தை தனக்குள்ள நயத்தைிருக்குமோ அந்த மாதிரி தேவகி தேவி தனக்குள்ள எம்பெருமான வச்சுருந்தாலாம் ரொம்ப நீத்தியின் நடக்கிறவர்கள் எல்லாம் நயமா பேசுவார்கள் நயமா நடந்துப்பார்கள் அந்த நயம்ங்கிறது நீத்திக்குள்ள ஒளிஞ்சில் இருக்கும் அந்த மாதிரி தேவகி தேவிக்குள்ள எம்பெருமான் இருக்கார் அப்படிங்கறத அழகா சொன்னார் அதுக்கு மேல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாள் எப்படி லஜ்ஜையானது வணக்கத்தை தனக்குள்ள வச்சிருந்துருக்குமோ அந்த மாதிரி தேவகி தேவி எம்பெருமான வச்சிருந்திருந்தா அப்படின்னு ஒருத்தன் வெக்கத்தோட இருக்கான் வெக்கத்தோட நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள பணிவானது அடங்கி இருக்கும் எப்பவுமே ஒரு வெக்கம் இருந்தது அப்படின்னா பணிவானது உள்ளடங்கி இருக்கும் அவன் கிட்டக்க ஓங்கி பேசவோ நடந்துக்கவோ மாட்டானவன் அதனால லஜ்ஜையானது எப்படி வணக்கத்தை உள்ளடக்கி கொண்டிருக்குமோ அதே போல தேவகி தேவி எம்பெருமானை உள்ளடக்கி கொண்டிருந்தாள் அப்படின்னார் நூனு சுவாரஸ்யமா சொல்றார் ஆசை அப்படிங்கிறது எப்படி ஆசைப்படத்தக்க விஷயத்தை உள்ள வச்சிருக்குமோ அந்த மாதிரி தேவகி தேவி எம்பெருமான வச்சுருக்கா அப்படிங்கிறார் ஆசை ஆசைனா எதுக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அதுதானே அந்த ஆசைக்குள்ள அடங்கி இருக்கும் அதே போல தேவகி தேவி எம்பெருமான வச்சுருந்தா அப்படின்னார் அடுத்தது அற்புதமா சொல்றார் மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவானது எப்படி நல்ல ஞானத்தையும் ஆச்சரணத்தையும் தனக்குள்ளே அடக்கி வச்சின்றிருக்குமோ அதே போல தேவி அடக்கி வச்சின்றிருந்தாள் எம்பெருமானை அப்படின்னு இந்த மாதிரி பலவிதமான உபமானங்களை சொல்லி லக்ஷ்மி தேவிக்கு ஈடாக இவளை பேரிட்டு சம்போதனம் பண்ணி உலகத்துக்கே சுபத்தை கொடுக்கணும் என்று பிரார்த்தித்தார்கள் தேவர்கள் தேவகி தேவியை இந்த ஒருத்தியை அப்படி பிரார்த்தித்தார்கள் தேவர்கள் இந்த ஒருத்திக்கு மகனாக எம்பெருமான் தோன்றினான் அந்த தோன்றின இரவானது ஒப்பற்ற ஒரு இரவாக இருந்தது ஓர் இரவாக இருந்தது இந்த ஓர் இரவை பற்றி எல்லோரும் ரொம்ப அழகாக வர்ணனைகள் செய்திருக்கிறார்கள் பராசர மகர்ஷியிலேந்து ஆரம்பிச்சு சுக பிரம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல சுவாமி தேசுகன் யாதவாபிதத்துல ரொம்ப அத்தமா விரிவா வர்ணிச்சிருக்கா இந்த ஒப்பற்ற ராத்திரியை ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ரொம்ப சுலபமா சொல்றார் மகரிஷி இது எப்படி ஓரிரவாக அமைஞ்சுது அப்படிங்கிறத பத்தி எல்லா திசைகளும் சந்தோஷத்தை அடைஞ்சுடுத்தாம் எம்பெருமான் அவதரிக்க போறான் அப்படின்ன உடனே எம்பெருமான் அவதரிச்ச இந்த காலமானது எது நமக்கெல்லாம் நன்னா தெரியும் ஆவணி மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரம் இருந்த பொழுது எம்பெருமான் அவதரிச்சான் பே அவதாரம்ங்கிறது நள்ளிரவுல நடந்தது அந்த நள்ளிரவானது எப்படி இருந்தது அந்த இரவு எப்படி எம்பெருமானுடைய வரவை கொண்டாடித்து அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வியாக்கியாத்தாக்கள்லாம் எடுத்து நமக்கு சொல்லுகிறார்கள் அது என்னன்னு கேட்டா அந்த ராத்திரி கண்ணன் அவதரிச்ச ராத்திரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னொரு சமயமும் இருந்துதான் அது என்ன கேட்டா நம்மாழ்வார் திருநாட்டுக்கு ஏழின சமயம் நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஒன்பதாவது பதிகத்துல எப்படி அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கும் வழிது வைகுந்தத்துக்கு அப்படிங்கறது எப்படி இருக்கும்ங்கிற வர்ணனையை தன்னுடைய திருவாக்கினால் அற்புதமாய் சாதித்திருக்கிறார் அதுல இருக்கக்கூடிய பல வர்ணனைகள் எம்பெருமான் அவதரித்த இந்த ராத்திரிக்கும் பொருந்தும் இது ஏன் இப்படி அமைஞ்சது அப்படின்னு கேட்டா எம்பெருமான் அவதாரம் செய்யறதே நாமெல்லாம் திருப்பி பிறவி எடுக்க கூடாது அப்படிங்கிற உத்தேசத்துக்காக தான் நாமெல்லாம் உயிந்து போகணும் அப்படிங்கிறதே எம்பெருமானுடைய நோக்கு அப்படி இருக்கிறதுனால தான் அவதாரங்கள் பண்ணி நம்மளுடைய பிறவியின் தொடரை அறுத்தெறியணும்னு முயற்சி செய்கிறான் எம்பெருமான் பிறவியின் தொடர் அறுத்தெறியப்படணும்னா என்ன பட என்ன பண்ணணும் இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுண்டத்தை அடையணும் அதனால இந்த எம்பெருமான் கண்ணன் அவதரிச்ச காலமும் அர்ச்சிராதி மார்க்கத்திலே செல்ல அந்த சந்தர்ப்பமும் ஒன்னாக இருக்கிறது அப்படிங்கறத காண்பிச்சு கொடுத்தான் எம்பெருமான் தன்னுடைய அவதார ரகசியத்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறான் எம்பெருமான் இந்த இரவினுடைய வர்ணனையின் மூலம் அப்படின்னு தெரிகிறது எப்படி இருந்தது இந்த இரவு அது எப்படி ஒப்பிடலாம் நம்மாழ்வாருடைய தொண்ணூத்தி ஒன்பதாவது திருவாய்மொழிக்கு அப்படிங்கறத பார்ப்போம் எம்பெருமான் அவதரித்த இந்த ஓர் இரவானது எப்படி ரொம்ப மங்கள சப்தத்தோட இருந்துதாம் மங்கள ஒலியோட இருந்துதாம் அது என்ன மங்கள ஒலின்னு கேட்டா கடலுக்கு ரொம்ப சந்தோஷமாம் எம்பெருமான் அவதரிச்சிருக்கான் அப்படிங்கறதுனால கடல் தன்னுடைய அலைகளை கைகளாக கொண்டு கையை கொட்டி சந்தோஷப்பட்டுதாம் அந்த மங்கள ஒலியை ஒலித்ததாம் சிந்தவோ அப்படிங்கிறார் மகரிஷி அதே நம்மாழ்வார் எப்படி சொல்றார் ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின அப்படிங்கிறார் ஆழ்வார் திருநாட்டுக்கு ஏழும்பொழுதும் இதே மாதிரி மங்கள ஒலி கடலிலிருந்து ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரிகிறது அடுத்தது கந்தர்வர்கள் கிணரர்கள் மருத்துக்கள் அப்சரசுக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்களாம் எம்பெருமானுடைய அவதார காலத்திலே ஜகுர் கந்தர்வ பதையோ நிறுது என்று சொல்லுகிறார் மகர்ஷி அதையே சொல்றார் கீதங்கள் பாடினர் கிண்ணர்கருடர்கள் அப்படின்னு சொன்னார் அதே போல மடந்தயர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் அப்படிங்கிறார் எல்லா தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணரர்களும் மருத்துக்களும் அப்சரசுக்களும் தேவஸ்திரீகளும் சந்தோஷப்பட்டார்களாம் நம்மாழ்வார் திருநாட்டுக்கு ஏழ போறார் அப்படிங்கிற சமயத்துல அவருக்கு வரவேற்பையும் அளித்தாராம் அவர் அவர்களுடைய தேசத்தை கடந்து போகும் பொழுது அதை ரொம்ப அழகாக சொன்னார் எம்பெருமான் அவதரித்த பொழுது எல்லா விதமான அக்னிகளும் ரொம்ப அழகா கொழிந்துவிட்டு எரிஞ்சுதான் அதிகமான புகையும் இல்லை அதே சமயம் அழிஞ்சி போற நிலைமையிலும் இல்லை எல்லா கட்டைகளும் நன்னாக எரிஞ்சுது அப்படிங்கிறார் சாந்தா ஜாயமானே ஜனார்தனே அப்படிங்கிறார் அதே போல ஆழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருளிய பொழுது நல்ல வேள்விகளெல்லாம் செய்யப்பட்டு அந்த வேள்விகளிலிருந்து களம்பும் நரும் புகையோடு அவர் போனார் அப்படிங்கறத வர்ணிச்சிருக்கார் வேள்வியுள் மடுத்தலும் விரை நரும் புகை அப்படின்னு பாடுறார் முனிவர்களெல்லாம் பரம சந்தோஷப்பட்டார்களாம் எம்பெருமான் அவதரித்த பொழுது சந்த சந்தோஷமதிகம் பிரசமம் சண்டமாறுதாகா அப்படிங்கிறார் சண்டமாருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புயல் காற்றெல்லாம் அடங்கி போய் ரொம்ப ஆச்சரியமா ஆனந்தமா மிருதுவ வீசித்தாம் முனிவர்களுடைய சந்தோஷப்பட்ட மனசு மாதிரி அப்படிங்கிறார் மகர்ஷி அதே மாதிரி ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளிய பொழுது என்ன ஆச்சு அமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படிங்கிறார் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய நித்தியலோகத்தில இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் கூட வியந்தார்களாம் நம்மாழ்வார் அங்கு எழுந்தொருளின் பொழுது இப்படியாக இந்த கிருஷ்ணன் அவதரித்த பொழுது எப்பேற்பட்ட நிலைமை இருந்ததோ அந்த ஓரிரவில் திருநாட்டுக்கு எழுந்தருளின பொழுதும் இருந்தது இதனால் கண்ணனுடைய அவதார ரகசியம் சூச்சிப்பிக்கப்பட்டது அப்படின்னு அத்தமா வியாக்கியாத்தாக்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒருத்தியான இந்த தேவகி ஓரிரவிலே இந்த அற்புதமான மகனை பெற்றெடுத்தான் அந்த அற்புத ஒப்பற்ற ஒருத்தன் எப்படி பிறந்தான் எப்படி ஆவிர் என்பதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்